பத்திரிகை நம்பர் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்ம ப்ரொடியூசர் சார் தான். ஒரு ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர் மாதிரியே இந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணலை. எப்போது என்ன கேட்டாலும் உடனே வந்து பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், டேரக்டர் ஓகே சொல்லிட்டாரா, நம்ம எவ்வளோ காசுனாலும் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து எந்த புது ப்ரொடியூசருக்கும் வராது. ஏன்னா அவங்க வந்து முதல்ல எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்ற ப்ரொடியூசர் தான் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு அடுத்து இவர் தான் வந்து ஒரு அப்பா மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். அடுத்தது நம்ம அண்ணன் செல்வகுமார் அண்ணன். 2018லேருந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்கிரிப்டில் நான் அந்த புளிப்பாண்டி கேரக்டர் வந்து நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து எனக்கு அந்த ரோல் வந்து ஒரு ட்ரீம் ரோல். பருத்திவரன் மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அதே மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் படம் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணது, என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸு. இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டேஜ் மாறும் அப்படின்ற தங்கதோரனாக இருக்கட்டும், சிவானியாக இருக்கட்டும், ஹரிஷ் பேரடி சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம லெவல் மாறும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்குது பத்திரிகை நண்பர்கள். நீங்கள் தான் அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது, இப்போது வந்த டாடாலேருந்து அயோத்தியிலேருந்து சின்ன சின்ன படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது பத்திரிகை நண்பர்கள் தான். இந்த படத்தையும் கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர், இந்த மாதிரி டைரக்டர்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னும் நிறைய பேர் உள்ளே வரணும் அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். எல்லோருக்கும் நன்றி, தேங்க்யூ. ரொம்ப எமோஷனலாக இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக என்னோடய தயாரிப்பாளர், அவர் இல்லைனா எதுவுமே சாத்தியம் இல்லை. ஏன்னா புது படம் பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும், ஆனால் நான் சொந்த படம் பண்ண எப்படி பண்ணுவேன், ஸோ அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கையாக இருந்தவர் என்னோடய ப்ரொடியூசர். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் எங்கள் சார், தேராய் சாருக்கு. அப்புறமா அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, காசி சாராக இருக்கட்டும், வினோத்து, எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இந்த கதையோடையும் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட பயணப்பட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் கோவிந்த் வசந்தா சார், கோவிந்த சாரை மீட் பண்ணும்போது எனக்கு கதை சொன்னேன், அவர் ஒத்துக்காரா என்னென்னு தெரியல. நாங்களும் ஒரு சின்ன டீமாக போனோம். அவர் கதை கேட்டோம்னா சொன்னது அவர் வந்து சம்பளத்தையே பேசலை. அவர் இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் எங்ககிட்ட வாங்கினதே வந்து சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் பண்ணி கொடுத்த வேலை இருக்கு இல்லையா, எனக்கு முதல் சப்போர்ட் பெரிய சப்போர்ட் பண்ணார் எனக்கு கோவிந்த் சுந்தா சார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். கார்த்திக் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஐயப்பன் பாட்டை சொன்னேன், கார்த்தி நாம் இருக்கமோ இல்லையோ ஆனால் இந்த ஐயப்பனுக்கான பாட்டு இது காலம் போல இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் இது கதாபாத்திரத்தையும் சொல்லணும், கேட்குற ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். இந்த 3 விஷயத்த சொன்னேன். இதை தான் நான் கோவிந்த் சுந்தா சார்டையும் சொன்னேன், சார் நம்ம இருக்குமோ இல்லையா சார், இந்த பாட்டு எப்போவுமே இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒர்க் பண்ண அந்த ஸ்பேஸ், அவங்க பண்ணி கொடுத்த ஒர்க் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி வந்திருக்கு. இது என்ன, நான் தனிப்பட்ட ஒருவனால் எதுவுமே சாத்தியமாகாது. இது எல்லாமே என்னோடய டீம் தான், கடைசி வரைக்கும் என் டீம் மட்டும்தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட். என் டைரக்ஷன் டீம், அப்புறம் வந்து இதில் அப்புறம் ஆனந்தி நடித்த சிவானி உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க நார்த் இந்தியன் நினச்சின்னா நம்ம ஊர் பொண்ணு, அவங்க வந்து நடித்து கொடுத்தது, சப்போர்ட் பண்ணது. ஜிபி முத்தண்ணன், கவிதா பாரதி அண்ணன், மதன், ஆதிரா, நடித்த ஒவ்வொரு கலைஞர்களுமே சொல்கிறேன் அவ்வளோ சப்போர்ட். என்னன்னா அந்த ஸ்லாங்கை நீங்கள் எப்படியாவது கற்றுக்கிடுங்கன்னு ஒவ்வொருத்தரையாக சொல்ல அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னுடைய நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் புரியணும் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது, எனக்கு கஷ்டமே இல்லை. அப்புறம் வந்து 2018 வெற்றிசாட்டு அந்த கதையை சொன்னேன், சொல்லிவிட்டு நான் வெவ்வேறு கிரைகளுக்கும் இந்த கதையை சொல்லும்போது எல்லாருமே நல்லாயிருக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் கொரோனாலாம் தாண்டிச்சு. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் படம் பண்ணி டேரக்டர் ஆகிடுங்க, ஸோ எனக்காக நீ வெயிட் பண்ணாதே கரெக்டாக பண்ணிருங்கன்னு சொன்னார். ஆனால் அப்போ சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த புளிப்பாண்டியாக நான் வாழணும்னு நினைக்கிறேன், நான் படத்தில் நடிப்பேன்னு என்கிட்ட சொன்னார்.
ஆனா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கதாபாத்திரமா இருந்த புலிபாண்டியா நான் இவரை வச்சே யோசிக்க ஆரம்பிச்சேன். அவர் மூலமா தான் எனக்கு தயாப்பாளர் கிடைச்சாரு. எனக்கு நான் இயக்குனர் ஆனிக்கிறதுக்கு வெற்றி சார் மிக முக்கியமான காரணம். ஏன்னா இந்த கதையை விட்டுறக்கூடாது, அவர் நினைச்ச நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப நன்றி சார். ஆமாம், மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளருக்கு வந்து சொல்லிக்கிட்டு தான் வேறு டெக்னிஷியன் பேரையே விட்டு நான் தெரியல, ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன ஒரு தைரியம் வரும் அப்படின்னா, நல்ல ஆடியன்ஸும் இந்த ஊடகமும் தான். ஒரு ஊடகம் வந்து நல்ல படத்தை வந்து ஆதரிக்காமல் விட்டதில்லை. ஏன்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க, வரிஞ்சு கட்டி இந்த படம் நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் நீங்கள் சொல்கிற சொல் இருக்குது பார்த்தீங்களா, கையெடுத்து கும்பிடுங்க. ஏன்னா தயாரிப்பாளர்லேருந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்குறதே நீங்கள் தான். ஏன்னா கொண்டு போய் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க, இவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னு ஆடியன்ஸ் வராங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு எனக்கு துணிச்சலை கொடுத்தது. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யார் பேராக விட்டுருந்தா சாரி, நான் உங்களே தான் இருக்கேன். நீங்கள் வரைய தந்ததுக்கும் வந்ததுக்கும் எல்லாருக்கும் என் தரையை திறம் சாலத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவரும் எனக்கு வந்து இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும், நல்ல ரீச் ஆகணும். ஃபஸ்ட் டேவே மக்கள் போயிட்டு திரையரங்கில் போய் பார்க்கணும். அதுக்குண்டான சப்போர்ட் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது என்னுடைய முதல் மூவி, இது முதல் என்னுடைய ஃபஸ்ட்டு படம். தயாரிப்பாளர் நான் வந்து தியாகராஜன். எனக்கு ஆக்சுவலாக திருநெல்வேலி, நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஒரு இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், படம் பண்ணணுன்ட்டு. அது நல்ல நல்ல கதையாக அமைஞ்சது, நல்லா பண்ணோம். என் டைரக்டரு எடிட்டரு எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கேமராமேனு நேத்தா அவங்களுக்கு பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப அவர் ரொம்ப யதார்த்தமாக உணர்வுபூர்வமாக எழுதி கொடுத்தார் எல்லா பாட்டுமே. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆல்சோ, மியூசிக் டைரக்டர் ரொம்ப அவர் எங்கள் டைரக்டருக்கு மலையாளம் தெரிஞ்சனால அவரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நல்ல பாட்டு வாங்கினார். எல்லாமே பண்ணி நல்ல ஒரு 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 அறம் சார்ந்த இது பண்ணனால நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே குழந்தை குட்டிகளும் எல்லாருமே பார்க்குற மாதிரி படம் பண்ணனால எங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எடிட்டர் காசி விஸ்வநாதன், அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை வந்து படமாக்குறதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, கோவிட் காலத்திலருந்தே நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். நண்பர் செல்வகுமார் வந்து இந்த கதையை முதல்ல என்கிட்ட சும்மா படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கேருந்து உருவாச்சிருந்த படம். இன்றைக்கி படமாக உங்கள் முன்னாடி வந்து பார்க்குறப்ப நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வழக்கம் போல் இந்த படத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. டிஓபி எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட டிஓபி வினோத் ரத்னசாமி பேசுகிறேன். நார்மலாக சிறு வயசுலேருந்து சின்ன சின்ன கதைகள்லாம் படிக்கிற பழக்கம் உண்டு. ஸோ அப்படி நான் படித்த அறம் சார்ந்த கதைகளில் இன்றைய வரைக்கும் சிறந்த கதையாக நினைக்கிறது இந்த பம்பர் படத்தோட கதையை தான் நான் நினச்சிட்ருக்கேன் நான். ஸோ அது கடைசியாக படமாக்கப்பட்டு அதோடய வீரியம் எதுவும் குறையாமல் போய் அடையுங்கிற நம்பிக்கையோடு படமாக்கணும். ஸோ மொத்த கலைஞர்களும் மொத்த தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, நடிகர்களும் சரி, எல்லோரும் பெரிய சப்போர்ட்டாக ஒரு நல்ல ப்ராடக்டை உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்து பாடுபட்டு கொண்டு வந்த ப்ராடக்ட்டு இன்றைக்கி நல்ல விதமாக வந்திருக்குன்னு நீங்கள்லாம் உங்கள் முகத்தை பார்க்குறப்ப என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் இதை வந்து இதோடய வீரியம் குறையாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து முதல் நாளே வெள்ளிக்கிழமையே வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வர அளவுக்கு இந்த செய்தியை வந்து கொண்டு போய் பரப்பி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த படத்துக்கான விஷயத்தை நீங்கள் செஞ்சு தருவீங்கிறத நான் நம்புகிறேன். இந்த படத்து மூலமாக ஒரு புது ப்ரொடியூசர், ரொம்ப நல்ல ப்ரொடியூசரை வந்து நாங்கள் டீமாக நாங்கள் பிரசன்ட் பண்ணுறோம், தயாராஜன் சாரை. அதே நேரம் ஒரு நல்ல ஒரு டைரக்டரு மிஸ்டர் செல்வகுமார், அவரும் டெபுவாக வந்து உள்ளே கொண்டு வரோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களோட உங்களோட வாழ்த்துக்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். திலீப் வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இது வரைக்கும் எல்லா சின்ன சின்ன படங்களை தான் நடிச்சிட்டு இருந்தேன், சின்ன சின்ன ரோல்ஸில் தான் நடிச்சிட்டு இருந்தேன். இந்த கேரக்டர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர் வேணால் டேரக்டரும் ப்ரொடியூசரும் போட்டிருக்கலாம். அதை அக்செப்ட் பண்ண டேரக்டருக்கும் அப்ரூவ் பண்ண ப்ரொடியூசருக்கும் இதுதான் என்னுடைய முதல் இந்த மாதிரி நிற்கிறது. கேமராவுக்கு பின்னாடி நின்றுருக்கேன், இந்த இடத்துல நிற்கிறது. நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் இது இப்போ டேரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு எனக்கு இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் திலீப். நான் வந்து செந்தூரான்ற ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்கேன். திரும்ப டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் வெற்றிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் நினச்சிருந்தாலும் இந்த ரோலை மாற்றிருக்கலாம். என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. நேத்தா
வணக்கம் கார்த்திக் நேதா, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து உங்களுடைய முகங்களில் தெரிஞ்சது படம் எவ்வளோ ஆழமாக கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. ரொம்ப நன்றி அதுக்கு. நான் ரொம்ப நன்றி சொல்லணுன்னா தயாரிப்பாளர் அண்ணன் தியாகராஜா அவர்களுக்கும் இயக்குனர் அண்ணன் செல்வா ரெண்டு பேருக்கும். படம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருசாக அதை இது பண்ணுறதா இல்லை. பாடல்கள் பட்டு மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். கோவிந்த சந்தாக்கும் ரொம்ப நன்றி. இந்த பாடகர்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இசைக்கலைஞர்களுக்கு இந்த பாடல் ஒவ்வொரு பாட்டிலையுமே நம்ம தற்கால சமகால தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்களினுடைய மனநிலை அப்படியே பிரதிபலிச்சிருக்கும். அது நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆமாம், இதில் புலிப்பாண்டியாக வரக்கூடியவர் வந்திருக்கார் இல்லையா. ஏறக்குறைய என்னுடைய கடந்த காலமும் இந்த புலிப்பாண்டி மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். அதனால தான் அந்த புலிப்பாண்டிக்காக எழுதப்பட்ட வரிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழமாகவும் இருக்கும். அது என்னுடைய அனுபவத்துலேருந்தே நான் எழுதியிருக்கேன். மாமகனேங்கிற பாடல் அது வந்து எனக்கு எழுதும் போதே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டாக இருந்தது. அது ஒரு மனிதன் அறமற்று வாழக்கூடிய இந்த சமூகத்தில் அறத்தோடு வாழ்ந்து ஒரு உயர்ந்த எண்ணங்களோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அது. அதனால் எல்லா பாடல்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. படம் ஒரு நீரோட்டமான திரைக்கதை வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. நண்பர் வெற்றி, கதாநாயகி வினோத் அண்ணா, முக்கியமாக இந்த சாமிய சரணமையப்பா பாட்டில் ரொம்ப என்னமோ கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது, அப்படி ஒரு காட்சி அமைப்பு. ரொம்ப நன்றி வினோத் அண்ணாக்கு, சார் காசி சாருக்கு, எடிட்டர் சாருக்கு, ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இது வந்து அறமோடு வாழ்ந்தால் வந்து எந்த பயனுமே இல்லை, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைடா, அது அறமாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லைங்களா. நமக்கு அப்படி ஒரு ஸ்டாண்டை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்குது. ஆனால் இந்த திரைப்படம் அறத்தோடு வாழ்ந்தால் உனக்கு வந்து இந்த ஒரு சாதாரண பயன் கிடைக்க போகிறதில்ல, ஒரு உன்னதமான பயன் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்டு அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். பணத்தை நோக்கி நம்ம போகும்போது அறமற்று வாழலாம், அறத்தோடு இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற எல்லா தப்பான அர்த்தங்களையும் இந்த படம் உடைக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை எனக்கு. நீங்களும் பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. செல்வம் அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பு நிர்வாகியாக 58 படம் பண்ணினேன். ஒவ்வொரு படங்கள்லையும் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணேன். ஆனால் செல்வா வந்து வெற்றிக்கு கதை சொல்லத வச்சேன். ரொம்ப நாளாக எனக்கு அவருக்கு டச் இல்லாமலே இருந்துச்சு. ஆனால் கதை சொல்லி ஓகே பண்ணதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் கிடச்சிச்சாரு, நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, உங்களை நான் நடிக்க வைக்கிறேனே அப்படின்னு சொன்னார். அதே போல் என்னை நடிக்கிறது கூப்பிட்டார். என்ன கேரக்டர் கொடுக்காருன்னு கூட சொல்லலை. அங்கே போய் தான் தெரியும், திருவனந்தபுரத்தில் போய் தான் சொன்னார் இந்த கதை கேரக்டரை. ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்தாரு, இதில் நடிச்சிருக்கேன். அதே போல் இந்த ப்ரொடியூசர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். பணம் கேட்டாலும் சிரிப்பார், ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சிரிப்பார், ஆனால் நைட்டு ஷூட்டிங் ஃபுல்லாக போதுனாலும் சிரிப்பார். அப்படி ஒரு ப்ரொடியூசர். மேலும் மேலும் படம் பண்ணணும். இந்த படத்தை நீங்கள் தான் எல்லா பக்கம் கொண்டு செல்லணும். ஹீரோவுக்கு இந்த படம் மிகப்பெரிய படமாக அமையணும். டைரக்டர் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய டைரக்டராக வரணும். எல்லாருக்கும் நன்றி. வேலையாக இருக்குன்னு ஷூட்டு அது அவ்வளோதான் வரல. ஹரீஷ் பரடி சார் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அப்புறம் வந்து இந்த ஹரீஷ் பரடி சார் வந்து நடிச்சிருவார்னு எனக்கு தெரியும், ஆனால் அவரை எப்படி மாற்றுறது எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய மேக்கப் கலைஞன் வந்து பட்டம் ரசீது சார், இன்றைக்கி மோகன்லால் மம்முட்டி நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் மாற்றின முகங்களாக இருக்கட்டும், அவருடைய மேக்கப்புக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், அவர் பெரிய சர்தார் கூட அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் போய் அவர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு மாதிரி இந்த ஒரு கதை நான் நீங்கள் பண்ணணும் எனக்கு அப்படின்னேன். அவர் கதையெல்லாம் கேட்டுட்டு சரி இதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு நீ என்ன சம்பளம் வாங்குவீங்க என்னன்னு தெரியாது, அப்படினால நீ என்னை நம்பி வந்திருக்க, நான் சம்பளம் கேட்டால் நீ இந்த படத்தை நீ என்னை வச்சு நீ பண்ண மாட்டேன், வேறு யார்ட்டையாவது போயிடுவேன், நான் உனக்கு நான் பண்ணித்தரேன் நீ போ அப்படின்னாரு. என்னென்னா அந்த கெட்டப் இருக்கு இல்லையா, நான் இவர் தான் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவர் கம்மியாக தாடி வைக்கணுமா பெருசாக தாடி எதுவுமே நான் சொல்லலை. அப்புறம் நான் ரசீதுக்கா இது வந்து ஒரு பாவம் தோணணும் ஆளை கண்டா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். சரி நீ இப்போ நான் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அவரே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவரை மியூசிக்காக அவருடைய மேக்கப் அகாமடியில் கூப்பிட்டு அவரை ஹரீஷ் பரடி சாரை கூப்பிட்டு அவரே மேக்கப்லாம் போட்டு எனக்கு வீடியோ அனுப்பிச்சாரு. நான் அப்போ தான் இஸ்மாயில நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கு காரணம் வந்து ரசீதுக்கா, பட்டின ரசீதுக்கா தான் அதுக்கு காரணம். அப்போ தான் வந்து நான் முழுமையான இஸ்மாயில பார்த்துட்டேன். எனக்கு பெரிய கான்ஃபிடன்ட் வந்துச்சு, ரைட்டு இனிமேல் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் நடிச்சிருவார்னு எனக்கு தெரியும். மற்ற கலைஞர்கள் ஏன் கூட இருக்காங்க தமிழ் கலைஞர்கள், அவங்கள வச்சு மிக சிறப்பாக பண்ணிடுவேன் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு பார்த்துட்டு அவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். வேறு ஏதாவது அதாவது 2003 எங்கள் லாட்ரி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா லாட்ரினே அலைஞ்ச ஆள். கேரளாவில் வந்து வேலை பார்க்க ஒரு இரும்பு கடை, பல இரும்பு கடையில் பல இரும்புலாம் எடுத்துகிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுந்து ஒரு 25,000 ரூபா பணம் விழுந்து ஊருக்கு வந்திருக்காங்க திருநெல்வேலிக்கு.
விக்ரமசிங்க பிரதம் கூட அங்கே வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்த லாட்டரி, அப்போ எடுத்துகிட்டு வந்த லாட்டரியில் அடுத்த 1.5 லட்சம் ரூபா பரிசு வந்துருக்கு. அப்போ சிக்கிம் லாட்டரி உண்டு, இப்போ அங்கே கிடையாது, சிக்கிம் லாட்டரிலாம் கிடையாது, இப்போ ஒன்லி கேரளா சர்க்கரோட லாட்டரி மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த லாட்டரி ஆள் வந்து விற்கிற ஆள் எங்கேன்னு தெரியலையே அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை ரோட்டில் பார்த்துருக்காப்புல, அந்த அண்ணாச்சிட்டு தான் இருக்குன்னு நினைக்கேன், நீ போய் அந்த அண்ணாச்சி கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பஸ்பேர் கொடுத்து அந்த பேப்பரையும் கொடுத்தேன். அப்போ பேப்பர் கம்யூனிகேட்டிங்க கிடையாது, ஏன்னா லாட்டரி இல்லையா, ஆன்லைன்லேயும் பார்க்க முடியாது. அப்போ அது கொடுத்து விட்டு அந்த ஆள் வந்து கூப்பிட்டு இப்போ நான் வாங்க போனேன். வாங்க போகும்போது ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு எனக்கு, இது கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பற்றி பேசலான்னு இருக்கேன் நான். ஸோ அதுதான் எனக்கு இன்ஸ்பயராக இருந்துச்சு. அந்த இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு சரி இந்த கதைக்களத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணும், லாட்ரி இல்லை, அப்போ இதை எதை மூலமாக சொல்ல முடியும், அப்போ ரெண்டு மனிதர்கள் மூலமாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சி என் சொந்த வாழ்க்கையில் பாதிப்பில் இருந்து நான் உருவாக்கப்பட்டது தான் இந்த புலிப்பாண்டியும், அப்புறம் அந்த லாட்ரி வியாபாரியாக இருக்கிற அந்த இஸ்மாயில் கேரக்டரை அந்த அறத்தோடு வாழ்ந்த மனிதனாகவும் இந்த ரெண்டு கேரக்டரையும் கொண்டு வந்தேன் நான். ஸோ எல்லா கேரக்டருமே பாசிட்டிவாக காமிச்சிட்டு காவல்துறை கேரக்டர் கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம ஊர் சார்ந்து காவல்துறை நான் முஸ்லீம் கேரக்டர் வந்து எந்த ஊர் கேட்கும் போது ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் வந்து பைனால் பேட்ட கொண்டாங்களா அந்த ஊருமே ஒரு டைலாக். ஆமாம், இப்போ என்னன்னா நம்ம ஊர் சார்ந்து கேட்கலாம், நம்ம ஊரில் எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு, திரும்பவும் அந்த ஒரு கேரக்டர் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் இருக்கு. என்னென்னா அது மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா. இப்போ திருநெல்வேலினா அந்த ஊரில் என்ன சிறப்புன்னு சொல்லி அந்த அந்த அண்ணன்னா இருக்கும், தூத்துக்குடிக்கும் ஒன்று உண்டு இல்லையா. அப்போ என்ன என்னென்னா ஒன்றும் இல்லை, அவர் என்னென்னா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு தூத்துக்குடினோடனே அந்த சம்பவம் பெரிய சம்பவமாக அன்றைக்கி இருக்கும், அன்றைக்கி வந்து பெருசாக பேசப்பட்டதுனால டைம் அவர் வந்து அந்த டைம் கிட்டத்தட்ட அதனால் அந்த ஊரா அப்படின்னு அவர் கேட்குறதுக்கான அது ஒரு எளிய மனிதன் கேட்குற கேள்வி தான். எதையுமே நான் பிரிக்கணுங்கிறது கிடையாது, இங்கே சமூகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் எடுத்திருக்கேன். நான் உங்களில் ஒருத்தனாக இருந்து எடுத்திருக்கேன் தவிர வந்து என் பாயிண்ட் ஆஃப் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த சமூகத்தில் பார்க்குறதா நான் பிரதிபலிக்கிறதா நான் நினைக்கிறேன், அதுதான் எல்லாரையும் கனெக்ட் பண்ண முடியும் சினிமாவை நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லோரும் உங்களை உங்களை நம்புகிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி எல்லோரும் வந்தது. ஜூலை 7ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி.